செஞ்சீங்களா? கைஸ், இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ். கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல். கைஸ், இந்த கூண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே வால்ஸ் போட்டுடலாம். இந்த கம்பி எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க? தரேன். கைஸ் பாருங்க, நம்ம இந்த இடத்துல தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். கைஸ், இது மட்டும் புதுசு இல்ல. கைஸ் இங்க நிக்கிறாங்க பாருங்க, இவங்களாம் வந்து புதுசு தான். இவங்க பேர் வந்து கஷிகா. யார் ஆளுங்கன்னு கேட்காதீங்க, இதுதான் என்னோட தங்கச்சி. கஷி ஹாய் சொல்லு. ஹாய். இவ வந்து எங்க சித்தாப்பாவோட பொண்ணு. கைஸ் பாருங்க, இந்த கூண்டுல வந்து பிக்ஸ் பண்ண போற மாட்டோம். இதுக்குன்னு ஒரு தனி கூண்டு இருக்கு. இந்த கூண்டுல வைக்க போறது இல்ல, இதுக்குன்னு ஒரு தனியா இருக்கு. அங்க பாருங்க கைஸ், அதுலதான் நம்ம வந்து இதுக்குள்ள விட்டு பிக்ஸ் பண்ண போறோம். கைஸ், இது ரெண்டு பேர் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு குட்டியுமே பேட்சோட குட்டி தான். கைஸ், ரெண்டு பேர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு பாட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பாட்டுல வந்து இங்க ஓட்டை போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து பேட்ஸ் வந்து அது அந்த ஓட்டுக்குள்ளயா போயிட்டு முட்டை ஆக்கும். கைஸ், இதுவ தண்ணி குடிக்க வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து சாப்பிட பாருங்க கைஸ். கைஸ், நம்ம இதுல தான் வந்து ஃபுட் வைக்க போறோம். ஏன்னா இதுல வந்து நிறைய பிளேஸ் இருக்குல்ல, அதனால அது வந்து உட்காந்து சாப்பிட வந்து அதுக்கு வசதியா இருக்கும். கைஸ் பாத்தீங்கன்னா வந்து நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது இந்த பேட்ச் வந்து உள்ள போயிட்டு முட்டை வைக்கும் போது சில பேட்ச்ல மேல இப்படி உட்காந்து முட்டை வைக்கும் போது அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த பேட்ச. அதுக்காக நாங்க இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிறோம். இது வந்து எங்க கிட்ட ஒண்ணுதான் இருந்தது, அது நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கு பதிலாக நாங்க வந்து கொட்டாங்குச்சி எடுத்திருக்கோம். அது வந்து இப்படி மேல வச்சோம்னா அது அந்த பேட்ச் வந்து டிஸ்டர்ப் இல்லாம அது முட்டை விடும். கைஸ், இது பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் வந்து உள்ள போயிடும். கைஸ், மேல் வந்து இது மேல உட்கார்றதுக்கு வந்து இது வசதியா இருக்கும். இந்த கம்பி எதுக்குன்னு தானே பாக்குறீங்க? இது இந்த கம்பி இப்படி இருந்தாதான் வந்து கூண்டுல பிக்ஸ் பண்ண முடியும். கைஸ், கைஸ் இந்த கம்பி உள்ள நாங்க கட்டிருக்கோம்ல, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரெண்டு விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். கைஸ், ஒண்ணு வந்து பேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து மேல போயிட்டு உட்காந்து விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். அப்புறம் நம்ம இந்த பாட் எடுத்து வச்சிருந்தோம்ல, இந்த பாட்ல நம்ம இது இதுக்கு அந்த கம்பியை கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து நீங்க இந்த மேல இப்படி மாட்டிட்டீங்கன்னா பானை வந்து உடையாது. அதுக்குதான கீழே நம்ம கம்பி வச்சிருக்கோம், அதனால அது வந்து உடையாது. அப்புறம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்க அழகா இருக்கும். கைஸ், இது வந்து வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, இது வந்து சாப்பிடுறதுக்கு. கைஸ், கைஸ் இந்த கூண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு அங்க வால்ஸ் போட்டுடலாம். கைஸ், நீங்க கரண்ட்ல வேலை செய்யும் போது பார்த்து வேலை செய்யுங்க. கைஸ்,
சொல்லலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம சவுத்தில் கூண்டை மாட்ட போகிறதுனால கம்பி கட்டிக்கலாம் பாருங்க கைஸ், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கம்பியை வந்து மாற்று மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா கைஸ், அது வந்து நான் இப்போ நாளைக்கு இந்த இடம் எனக்கு பிடிக்கல, நாளைக்கு நான் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது எடுத்து வேறு இடத்துல வைக்க வந்து ஈஸியாக இருக்கும் கைஸ். கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லா விஷயம் பண்ணி ஆயிடுச்சு, இங்கே ஏன் தண்ணி வைக்கலன்னு கேட்காதீங்க. அப்போ நம்ம வேடை விட்டோடனே ஃபிக்ஸ் பண்ணும் போது தண்ணி இருக்குல்ல, அது வந்து உழ வாய்ப்பு இருக்குது, அப்புறம் சாய வாய்ப்பு இருக்குது, அது மாதிரிலாம் ஆச்சுன்னா வந்து இதெல்லாம் ஈரமாயிடும். அதுக்கு தான் தண்ணி வைக்கல, ஃபிக்ஸ் பண்ணோடனே நம்ம தண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல வேடை உள்ள விட்டுலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டாச்சு பாருங்க, இது வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. கைஸ், இது வந்து எல்லா பேட்சும் விரும்பி விரும்பி சாப்பிடும். இது பேர் வந்து கால்சியம். கால்சியம் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மீன்லேருந்து தான் எடுப்பாங்க. எங்கே தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் தருவாங்க. இது வந்து இந்த பேட்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து இதுதான் அதோடய ஃபுட்டு வச்சிடலாம். கைஸ், இது அந்த கடல் ஓரம்லாம் இருக்கும் இது. அப்புறம் வந்து கடையிலையும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது இது வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து இப்போ இந்த பேட்சை சாப்பிடுதுன்னா அது வந்து விரும்பி விரும்பி அந்த பேட்சை சாப்பிடும். கைஸ், இதை வந்து நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா வந்து அதோடய எச்சுப்பட்டு இது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் அது சாப்பிடாது. நீங்கள் பேசாமல் நீங்கள் ஒரு கம்பி கட்டி தொங்க விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அதில் நின்று சாப்பிடாததுக்கு வந்து வசதியாக இருக்கும் கைஸ். கைஸ், அது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளில வருது பாருங்க கைஸ். அது வந்து உள்ளே ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் வைக்கலை. அது விளாண்டுட்டுருக்கு பாருங்க கைஸ், விளாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கைஸ், இது வந்து நம்ம புது கூண்டு இல்லை, அதனால் வந்து அவங்களாம் நல்லா இருக்கா, அந்த ரூம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க கைஸ் பாருங்கள். Thank you.
கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் மாதிரி போட்டு வச்சிருந்தாலும் அதில் உட்காந்து விளாண்டு இருக்குது பாருங்க. அந்த குட்டி போட்டது வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. கைஸ் இப்போ புது இடம்னால அது கொஞ்சம் நல் இடம்லாம் சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்குது. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பாருங்க கைஸ் அதுக்குள்ளே போயிட்டு அது ஏதாச்சும் வச்சுருக்காங்களா இல்லையான்னு போயிட்டு உள்ளே போயிட்டு செக் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சாச்சா அது குடிக்குமான்னு பார்க்கலாம். கைஸ் குடிக்குது கைஸ் பாருங்க நீங்களே பார்க்க அழகா இருக்குல்ல. கைஸ் இந்த செட் பண்ண இடத்தை வந்து உங்களுக்கு லாங்ல இருந்து இந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேர்டு வந்து மேலே உக்காண்டிருக்கு பாருங்க அந்த பானை மேலே. அது வைக்காத வந்து வசதியாக இருக்கு போல. கைஸ் நாங்கள் வந்து முட்டைக்கு வந்து நார் போட்டிருந்தோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நார் தான் இருக்கு. இந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் முட்டைக்கு வந்து நார் வச்சுருக்கு பாருங்க கைஸ். இது எதுக்கு நார் வைக்குதுன்னா அப்போ தான் வந்து முட்டை வைக்கும் கைஸ். அதுக்கு தான் நார் வச்சுருக்கு பானைக்குள்ளே கைஸ். இந்த பானை ஃபுல்லாக நார் இருக்குது பாருங்க கைஸ். கைஸ் நம்ம மொத்தம் ரெண்டு பாட்டு வச்சுருந்தோம். அதில் ஒன்றில் இந்த தேங்காய் நார் இருக்குது. இன்னொருத்தில் பார்ப்போம் கைஸ் இப்போ இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை கைஸ். அப்போ அந்த பானையில் தான் முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதை வந்து முட்டை வச்சு அப்புறம் முட்டை பொறிஞ்சதுன்னா அது உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன் கைஸ். கண்டிப்பாக இந்த பேட்ச் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக்